ஷாரோன் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் விதை. பேரன்பும் மாட்சியமுடைய கடவுளுக்கு புகழும் போற்றுதலும் உண்டாவதாக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிற கடவுளுடைய நற்செய்தியின் தலைப்பு தூய ஆவியானவர். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ற புத்தகம் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரயந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த தூய ஆவியானவர் தந்தையாகிய கடவுளிடத்திலிருந்தும் அவருடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் புறப்பட்டு வருகிறவராயிருக்கிறார். தூய ஆவியானவருக்கு உருவம் கிடையாது, அவர் உருவமற்றவராயிருக்கிறார். யாரெல்லாம் தூய ஆவியை தன் உள்ளத்திலே பெற்றிருக்கிறார்களோ, தூய ஆவியினுடைய அற்பொழிவை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் உணர்வுபூர்வமாக தூய ஆவியானவரை அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து இப்படி சொன்னார், நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தூய ஆவியானவர் உங்களிடத்திற்கு அனுப்பப்படுவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மனிதருடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு மரணத்தை ருசி பார்த்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டி இருக்கிறது. அப்படி அவர் உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்திற்கு சென்ற பின்பு இந்த தூய ஆவியானவர் உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். எப்போதும் உங்களோட கூட இருக்கிறவரான ஒரு தூய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்துக்கு முந்தைய காலகட்டங்களிலே தூய ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் தந்தையா கடவுளால் அனுப்பப்படுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் இந்த உலகத்திலே வந்து மனிதர்கள் மீது இறங்கி அவர் நினைத்த காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பமாக அவர் பரலோகத்திற்கு சென்று விடுவார். அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களோடு கூட எப்போதும் இருக்கிற தூய ஆவியானவரை அருள போகிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற பின்பு கடவுள் நம்ம கூட இருக்க மாட்டாரே என்று அந்த சீடர்கள் நினைத்தார்கள். அவருடைய இறுதிய சிந்தனையை அறிந்து இயேசு கிறிஸ்து தூய ஆவியானவர் உங்களோடு கூட எப்போதும் இருப்பார் என்று சொன்னார். தூய ஆவியானவர் பரிந்து பேசுகிற ஒரு கடவுளாய் இருக்கிறார். மக்களுக்காக தந்தையாய கடவுளிடத்தில் பரிந்து நமக்காக அவர் பேசுகிறார். தூய ஆவியானவர் ஒரு தேற்றளவாளனாக இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கடவுள் சொன்னார். அதை நினைவு கூர்ந்து நிறைவேற்றும்படியாக தூய ஆவியானவர் நமக்கு ஒரு தேற்றளவாளனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை அவர் நமக்கு நினைவூட்டுவார். நாம் எப்பொழுதெல்லாம் பாவ வழிகளில் நடக்கிறோமோ, பாவ சிந்தனை நமக்கு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் தூய ஆவியானவர் நம் இதயத்திலே வந்து அந்த சிந்தனையை அகற்றிப்பட அவர் உதவி செய்கிறார். ரோமர் என்ற புத்தகத்தில் 8:26 தூய ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று தூய வேத புத்தகம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:1-2 இப்படி சொல்லுகிறது, பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்தில் சொல்லியிருந்தார், தூய ஆவியானவர் அருட்பொழிவை பெறும் வரை நீங்கள் எருசலேம் நகரத்தை விட்டு எங்கும் செல்ல வேண்டாம், அந்த அருட்பொழிவுக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அவ்வாறு அவருடைய சீடர்கள் காத்திருக்கும் போது அந்த மேல் வீட்டிலே தூய ஆவியானவருடைய அருட்பொழிவு அவர்களுக்கு கிடைத்தது. இது கடவுளின் அருளால் கொடுக்கப்பட்ட ஒரு பேரருள். இதை பெந்தகோஸ்தேன் அனுபவம் என்று நாம் சொல்லுகிறோம். யாருக்கெல்லாம் தூய ஆவியானவருடைய அருட்பொழிவு கொடுக்கப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரோ அவர்களுக்கெல்லாம் அவர் அதை தாராளமாக வழங்குகிறார். தூய ஆவியானவர் பலன் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2:41 இப்படி சொல்கிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடரான பேதுரு அவர்கள் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பொழுது அவரிடத்திலிருந்து மறைந்து அவரை தெரியாது என்று மறுதளித்த ஒரு நபர். ஆனால் அப்படிப்பட்ட சீடர் தூய ஆவியானவருடைய அருட்பொழிவை பெற்ற பின்பு அவருக்கு அந்த பலன் கிடைத்தது. அந்த பலத்தை வைத்துக் கொண்டு அவர் நற்செய்தியை அறிவித்தார். இயேசு கிறிஸ்து கடவுளால் அனுப்பப்பட்டவர், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிறுவிலே மறித்து அடக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நற்சாட்சி கொடுத்தார். இந்த நற்செய்தியை கேட்ட மக்கள் ஏறக்குறைய 3000 பேர் அன்றைய தினம் சீடர்களாக மாற்றப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பேதுரு அவர்கள் ஆவியானவருடைய அருட்பொழியின் மூலம் பெற்றுக்கொண்டார். என அன்பானவர்களே, இன்றைக்கு ஊழியம் செய்பவர்களுக்கு ஆண்டவருடைய திருப்பணியை நற்செய்தி பணியை செய்வர்களுக்கு இந்த அபிஷேகம் ஒரு மிகுந்த பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அது கடவுளுடைய பலத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொன்னார்,
நீங்கள் ஆவியானவருடைய அருட்பொழிவு பெற்ற பின்பு இந்த எருசலேம் நகரத்திலும் இந்த யூதேயா நாட்டிலும் பக்கத்தில் இருக்கிற சமாரியா நாட்டிலும் உலகம் எங்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். தூய ஆவியானவர் சாட்சியாய் வாழ்வதற்கு பலன் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 7:55-56 இப்படி சொல்கிறது. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்போஸ்தலர் 7:00 ஸ்தேவான் என்ற ஒரு சாட்சியுள்ள ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்தேவான் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் சீடருடைய ஊழியத்திலே அவர்களுக்கு பந்து விசாரிப்புக்காரராக இருந்த 7 பேரில் ஒருவராய் இருந்தார். இவர் கடவுள் பேரில் மிகுந்த நம்பிக்கையையும் கடவுளின் அருளால் நிரப்பப்பட்டவராயும் காணப்பட்டார். மக்கள் மத்தியில் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அவருக்குள் ஞானமும் கடவுளுடைய ஆவியும் நிரப்பப்பட்டிருந்தது. அவர் வாழ்ந்த ஒரு தூய்மையான வாழ்க்கையை பொறுத்து கொள்ள முடியாத அங்கிருந்த ஒரு சில மக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பி அவர் மேல் பொய்க்குற்றம் சுமத்தினார்கள். இந்த ஸ்தேவான் என்பவர் கடவுளுக்கு விரோதமாகவும் மோசேயுக்கு விரோதமாகவும் பேசுகிறார் என்று பொய்ச் சாட்சிகளை நிறுத்தி அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள். அப்போது ஸ்தேவான் என்பவருடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல கடவுளின் அருளால் மிகவும் பிரகாசமாக காணப்பட்டது. ஸ்தேவான் அவர்கள் வானம் திறக்கப்பட்டதையும் கடவுளுடைய மகிமையையும் அவருக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறதையும் கண்டார். இதை சொன்ன உடனே அந்த மக்கள் இவர் தேவதூசனம் சொன்னார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தி அவர் மீது பாய்ந்து அந்த நகரத்திற்கு வெளியே அவரை கொண்டு போய் அவரை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்போ ஸ்தேவான் அவர்கள், கடவுளே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், இவர்கள் மீது பழியை சுமத்தாதீரும் என்று அவர்களுக்காக மன்னாடி வேண்டிக் கொண்டு தன்னுடைய இன்னுயிரை ஈந்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பலதுமான பாடுகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் நீங்கள் சுமந்து வாழ்பவர்களாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதினால் உங்கள் குடும்ப நண்பர்களால் மற்றும் உறவினர்களால் நீங்கள் தள்ளப்பட்டு போகலாம். எந்த நேரத்திலும் நீங்கள் மதிக்கப்படத்தக்க ஒரு நபராக இல்லாமல் புறம்பாக்கப்பட்டு நீங்கள் போகலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளுகின்ற தூய ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுத்து நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய சாட்சியாக வாழ்ந்து நீங்கள் அவருடைய மோட்ச லோகத்தை அடைந்து கொள்ளும்படியாக ஒரு பெரும் பேற்றை உங்களுக்கு அவர் அருள்வார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலக துன்பம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும்போது கூட கடவுளுடைய பெயரிலே கடவுளுக்காக நாம் நினைத்து நிற்கவும் அவருடைய சாட்சியிலிருந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் வழிவழுகி போய்விடாமலும் உறுதியாய் நிற்கவும் தூய ஆவியானவர் நமக்கு அருள் செய்கிறார். ரோமர் 15:13 இப்படி சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் நம்பிக்கையும் பலனும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதை கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருக்காகவும் அருளி ஆவியின் அருட்பொழிவை தந்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, என் வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 2020 April 10 என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள். அன்று பெரிய வெள்ளியை நாம் நினைவு கூர்ந்தோம். கடவுள் நமக்காக சிலுவை சுமந்து மரணத்தை ருசி பார்த்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவிலே தீர்த்தார். அந்த நாளிலே நான் விரதம் இருந்தேன், உபவாசம் இருந்து கடவுளிடத்தை வேண்டிக் கொண்டிருந்தேன். அந்த நாளிலே நான் அறையை பூட்டி கொண்டு சத்தமாக வேத வசனத்தை படித்துக் கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்துடைய பாடும் மரணத்தையும் குறித்து நான் சத்தமாக படித்து கொண்டிருக்கும் அந்த வேளையிலே என் மீது தூய ஆவியானவர் அற்பொழிவாக அவர் பொழிந்தார். இது எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம். இதுவரையில் என் வாழ்க்கையில் ஒரு முறை கூட இப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றதில்லை. நான் உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். என் மீது ஆவியானவர் இறங்கினுடனே நான் பயந்து போய் எழுந்து நின்று கொண்டேன். வேத புத்தகத்தை மேசையின் கீழ் வைத்துவிட்டு என் இரு கைகளாலும் மேசை இருக பற்றி கொண்டேன். ஏனென்றால் தூய ஆவியானவர் வல்லமையோடு என் மீது இறங்கிக் கொண்டிருந்தார். எங்கே நான் தூக்கி வீசப்பட்டு விடுவேனோ என்று பயந்து நான் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தேன். கடவுளை தூய்த்துக் கொண்டிருந்தேன். என் மீது மாத்திரம் அது பொழியவில்லை, அந்த அறை முழுவதுமாக அது பெய்தது. உண்மையாலுமே அது மழைதான், ஆனால் தண்ணீர் இல்லை. அதற்கு பதிலாக ஆவியானவர் பொழிந்தார். ஒரு சில நிமிடங்கள் அப்படி நீடித்தது. அது நின்ற பிறகு நான் முழங்கால் படியிட்டு கடவுளை துதித்து நன்றி செலுத்தினேன். அந்த கதவை திறந்து அந்த அறை விட்டு வெளியே வந்து என் குடும்பத்தினருடன் நான் பகிர்ந்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, இது மாபெரும் ஒரு அதிசயம்,
ஒரு அற்புதம் என்று நான் சொல்வேன். கடவுள் மாபெரும் தயை கூர்ந்து என் மீதும் அவர் கருணை கொண்டு இப்படிப்பட்ட தூய ஆவியானவரை அவர் கொடுத்ததினால் அவருக்கு நான் துதியையும் மகிமையும் ஏறெடுக்கிறேன். என்றும் உயிருள்ளவரை இதை சாட்சியாக அநேக மக்களுக்கு நான் அறிவிப்பேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே, ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நானொரு கனியற்ற வாழ்மரமல்லவோ. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நானொரு கனியற்ற வாழ்மரமல்லவோ. முற்கனி முகம் காணவெம்பயிரல்லவோ, முற்கனி முகம் காணவெம்பயிரல்லவோ. முழு நெஞ்சம் விளைவற்ற பூவர் நீளம் அல்லவோ, ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாவிக்கு ஆவியின் கனி எனும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். பாவிக்கு ஆவியின் கனி எனும் ஸ்நேகம் பரம சந்தோஷம் நீடிய சாந்தம். தேவ சமாதானம் நற்குணம் தயவு, தேவ சமாதானம் நற்குணம் தயவு. திட விசுவாசம் சிறிதெனும் இல்லை, ஆவியை அருளுமே சுவாமி என காயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. தீபத்து கண்ணையை சீக்கிரம் ஓட்டும் திரியவியாமலே தீந்தியே ஏற்றும். தீபத்து கண்ணையை சீக்கிரம் ஓட்டும் திரியவியாமலே தீந்தியே ஏற்றும். பாவ அசூசங்கள் விளக்கிய மாற்றும், பாவ சூசங்கள் விளக்கிய மாற்றும். பரிசுத்த வரம் தந்தன் குறைகளை தீரும், ஆவியை அருளுமே சுவாமி என தாயுயிர் கொடுத்த வானத்தின் அரசே. வேண்டுதல் செய்வோம். தூவிய ஆவியானவரான கடவுளே, தந்தையாய கடவுளே, அருமையான அந்த நேரத்துக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யாருக்கெல்லாம் உடைய ஆவின் அருட்பொழிவை நீர் கொடுக்க விரும்புகிறீரோ அவர்களுக்கெல்லாம் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, இப்பொழுது கூட யாரெல்லாம் தங்கள் உள்ளத்திலே இந்த தூய ஆவியானவருடைய அருட்பொழிவு எனக்கு வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நல்ல ஒரு பலத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாக வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி என்னை எப்படி நிரப்பினீரோ அதே போல பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே உம்மை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் எல்லாம் பல உயிர் திறந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முடைய பாதம் பணிந்து தயவாய் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறோம் தந்தையாய கடவுளே, ஆமேன். கிடக்கன்பானவர்களே, தூய ஆவியானவருடைய அருட்பொழிவை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே பலன் கொண்டு சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை அரவணைத்து அருள் பாலிப்பராக. கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்போதும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.